வணக்கம். இன்னைக்கு 1970 ரிலீஸ் ஆன பத்தாம் பசலிங்கிற படத்தை பற்றி தாங்க உங்ககிட்ட பேச போகிறேன். கதை, வசனம், டைரக்ஷன் கே பாலச்சந்தர், மியூசிக் வி குமார், ப்ரொடியூசர் ஆலங்குடி சோமம். நாகேஷ் வேலுங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காரு. விஜயலலிதா கண்ணம்மாங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. வேலுவும் விஜயலலிதாவுக்குமான வேலை என்னன்னா, டிஃபன் பாக்ஸ் தூக்கிட்டு போகிறது தான். அதாவது சாப்பாடு தூக்கிட்டு போய் உரியவங்களுக்கு உணவு கொடுக்கறது, இதுதான் அவங்களுடைய வேலையே. டபாவாலா சொல்லுவாங்க இல்லையா, அந்த வேலை தான் இவங்களுடைய வேலை. ஜெமினி கணேசன் இன்ஸ்பெக்டராக நடிச்சிருக்காரு. அவருடைய தாயை காந்திமதி நடிச்சிருக்காங்க. ராஜஸ்ரீ ராதாங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. ராதா கல்லூரியில் படிக்கும் ஒரு மாணவியாக நடிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் ஃபேமிலிக்குமே வேலுவை ரொம்ப பிடிக்கும். அவர் மேலே பிரியமாகவும் அன்பாகவும் அக்கறையோடும் இருப்பாங்க. அசோகன் பெரிய கோடீஸ்வரனாக பிஸ்னஸ் மேனாக நடிச்சிருக்காரு. அவருக்கு மனைவியாக சி வசந்தா மாலதிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. மாலதியும் பெரிய அரசியல்வாதியாக நடிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெண் குழந்தை லக்ஷ்மின்னு பேர். இவங்க ரெண்டு பேரால் தன் குழந்தைய பார்க்க கூட முடியல. அவ்வளோ பிஸியாக அவங்கவுங்க துறையில் அவங்க வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எப்பயாவது ஒருக்கா தான் குழந்தைய நேர்லேயே பார்க்குறாங்க. மற்ற எல்லா வேலையும் வேலைக்காரங்க மட்டும்தான் அந்த குழந்தைக்கு செய்கிறாங்க. லக்ஷ்மியினுடைய கிளாஸ் டீச்சராக நடிச்சிருக்கிறது சச்சு. மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. தன்னுடைய தாயும் தந்தையும் நேரில் சந்திக்க கூட முடியாத சூழ்நிலையில் வளர்கிற லக்ஷ்மிக்கு அந்த பாசத்தில் ஏக்கம் வருது. அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு வகையில் அவங்கள சந்திக்க முடியாதான்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனாலும் முடியல. இதுக்கிடையில் ஸ்கூலில் தன் ஃப்ரெண்டு மூலமாக அவங்களுடைய அம்மா தான் அவங்களுக்கான எல்லா வேலையும் செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட லக்ஷ்மி, ஏன் நமக்கு அம்மா இப்படிலாம் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு ஏக்கமும் வருது. இந்த பக்கம் வேலு ராதா வீட்டுக்கு போகிறாங்க. ராதா காலேஜுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் மூலமாக கிடைச்ச 700 ரூபாய் பணத்தை பேங்க்கில் போட்டுட்டு காலேஜுக்கு போகிறதா சொல்கிறாங்க. இல்லை இல்லை, நீ காலேஜுக்கு போ, நானே பணத்தை போடுறேன்னு பணத்தை வாங்கிக்கிட்டு பேங்க்குக்கு வர வேலு அங்கே இருக்கிற ஒரு திருடங்கிட்ட ஏமாந்து போகிறாரு. தான் ஏமாந்துட்டோன்னு கூட தெரியாமல் இந்த தகவலை இன்ஸ்பெக்டருக்கு உணவு பரிமாறும்போது தெரிவிக்கிறாரு. பணம் போடுறது ரொம்ப ஈஸி, அங்கே ஒரு பெட்டி இருக்கு, பாஸ்புக்கும் பணத்தையும் அந்த பெட்டிக்குள்ளே போட்டுட்டா போதும், இவ்வளோ தானே, இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு அவர் யதார்த்தமாக பேச, அதில் சந்தேகம் வந்து பேங்க்குக்கு இன்ஸ்பெக்டர் வேலுவை அழைச்சிட்டு போகிறாரு. அந்த பெட்டி புகார் பெட்டியாக இருக்குது. அதை திறந்து பார்த்தா பாஸ்புக் தான் இருக்குது, பணம் இல்லை. பணத்தை தொலைச்சிட்ட அப்படின்னு தெரிய வர வேலுவுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. ஒரு திருட நம்மளை ஏமாற்றி இப்படி பண்ணிட்டான் அப்படின்ட்டு. அந்த பொண்ணு படிக்கிறதுக்காக கொடுத்த பணம், நான் அந்த பொண்ணு முகத்தில் எப்படி முழிப்பேன்னு ரொம்ப தவிக்கிறார். இந்த பக்கம் லக்ஷ்மி தான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அவங்களுடைய அம்மாவை சந்திக்கணும்னு ஆசைப்படுறாங்க. போகிற வழியில் மேடை பேச்சு காதில் ஒலிக்க அது தன்னுடைய தாயுடைய குரல்னு தெரிஞ்சுக்கிட்டு வழியிலேயே இறங்கி அந்த கூட்டத்தில் போய் கலந்துக்கிறாங்க. கலந்துக்கிட்டு தன் தாயை சந்திக்கவே முடியாமல் வழி மாறி வராங்க லக்ஷ்மி. பணத்தை தொலைச்ச காரணத்தினால இதுக்கு மேலே அந்த ராதா முகத்தில் முழிக்க முடியாதுன்னு தற்கொலைக்க முயற்சி பண்ணுறாரு வேலு. இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சு இவங்களுக்குள்ள ஒரு அழகான அன்பு உருவாகுது. இந்த உருவாகும்போது பணத்தினால தான் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணலன்னு வேலு சொல்ல, அதே சமயம் லக்ஷ்மியினுடைய தாயும் தந்தையும் நியூஸ் பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருக்காங்க, லக்ஷ்மியை கொண்டு வந்து ஒப்படைக்கிறவங்களுக்கு 1000 ரூபாய் சன்மானம்னு. இந்த பணத்தை நான் வாங்கி தர, வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு அழைச்சிட்டு போய் அந்த பணத்தையும் வாங்கி தராங்க. அந்த பணத்தையும் வாங்கிறதுக்கு கூச்சப்பட்ட வேலு அந்த பணத்தை அங்கேயே வச்சுட்டு ராதா கிட்ட வந்து உண்மையை சொல்கிறாரு.
பணம் என் பாஸ்புக்கில் ஏறிடுச்சு, இங்கே பாருன்னு பாஸ்புக்கை காட்டுறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இன்ஸ்பெக்டர் தான்னு சந்தோஷமாக அவரை சந்திக்க போகிறாரு. அதே சமயம் இன்ஸ்பெக்டர் அந்த திருடனையும் பிடிக்கிறாங்க. ஒரு பெரிய திருடர் கூட்டமே இருக்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. அதுவும் ஸ்வஸ்திக் முத்திரையை வச்ச ஒரு திருடர் கூட்டம். அவங்கள பிடிக்கிற முயற்சியில் இருக்கிறாரு இன்ஸ்பெக்டர். ஆனால் அவருடைய தாய்க்கு இன்ஸ்பெக்டருக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒரு ஆசை. அந்த ஆசையை வேலு கிட்ட சொல்கிறாங்க. வேலுக்கு ஒரு ஐடியா வருது, ராதாவுக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு. அதுக்கு அவர் ராதா கிட்ட இருந்து வளையலை ஒளி வச்சு வளையல் தொலைஞ்சு போச்சு, திருட்டு போயிடுச்சுன்னு ஒரு புகார் கொடுக்குறாரு. அது மூலமாக அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறதுக்கு ஏற்பாடும் பண்ணுறாரு. அது காதலாக மலருது. கண்ணம்மா மேலே ஒரு கண்ணு வச்சிருக்க ஒரு ரவுடி வேலுவையும் இன்ஸ்பெக்டரையும் எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு முடிவுக்கு வராங்க. கல்யாணம் ஃபிக்ஸான சந்தோஷத்தில் இன்ஸ்பெக்டருடைய அம்மா நிறைய ஸ்வீட் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் அது வேலுவுக்கே தெரியாமல் அந்த ரவுடி அந்த ஸ்வீட்டில் விஷத்தை கலந்துடுறாங்க. இதை தெரியாத வேலு அந்த ஸ்வீட்டை கொண்டு போய் லக்ஷ்மிக்கு கொடுத்துட்டு இன்ஸ்பெக்டருக்கும் அங்கே இருக்கிற அங்கே வேலை செய்கிற மற்ற போலீஸ் ஆஃபீஸருக்கும் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவர் வந்துடுறாரு. இன்ஸ்பெக்டரும் அவர் கூட வேலை பார்த்த ஆஃபீஸர்ஸும் அந்த ஸ்வீட்டை சாப்பிடாம தப்பிச்சிட்றாங்க. ஆனால் லக்ஷ்மி அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டதுனால அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. இந்த பக்கம் கல்யாண ஏற்பாடெல்லாம் வெகு ஜோராக நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த சமயம் ஒரு கம்ப்ளைண்ட் வருது வேலு மேலே. லக்ஷ்மிக்கு கொடுத்த ஸ்வீட்டில் விஷம் இருக்கிறதாகவும் அதை கலந்து கொடுத்தது வேலு தான் அப்படின்னு அதே இன்ஸ்பெக்டர் கைது பண்ண வேண்டிய சூழ்நிலை. கைதும் பண்ணிடுறாங்க. கண்ணம்மா மூலமாக இது வேலு மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட இன்ஸ்பெக்டர் வேலுவை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே சமயம் லக்ஷ்மியுடைய ஆசையும் வேலு எப்படியாவது போலீஸ் ஆகணும், போலீஸ் ஆகி நிறைய திருடனை பிடிக்கணுங்கிறது தான் லக்ஷ்மியுடைய ஆசையே. லக்ஷ்மி உடம்பு சரியில்லாமலே படுத்திருக்காங்க. அவங்களுக்கும் அந்த வேலுவுக்குமான பந்தத்தை அவங்க அப்பா அம்மாவால் ஏற்றுக்கவே முடியல. எப்படியாவது பிரிக்கணும்னு பல முயற்சி பண்ணுறாங்க. அதே சமயம் லக்ஷ்மி ஆசைப்பட்ட மாதிரி போலீஸ் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அந்த முயற்சி நிறைவேறுச்சா? லக்ஷ்மி உயிர் பிழைச்சாங்களா? லக்ஷ்மியுடைய அப்பாவும் அம்மாவும் வேலுவுக்கும் லக்ஷ்மிக்கும் இருந்த அன்பை புரிஞ்சு அதை ஏற்றுக்கிட்டாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதையே. நல்ல படம், பார்த்து ரசிங்க. தேங்க்யூ.